ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ரத்னா, என்னோட கண்ணை பாருங்களேன். நான் எப்ப ஸ்லீப் அப்படின்னு சொல்றேனோ அப்ப நீங்க கண்ணை மூடி நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணலாம். முன் ஜென்மம்னு ஒண்ணு உண்டா? போன ஜென்மத்தில் நான் அரசனாக பிறந்தேன் அல்லது ஒரு மிருகமாக பிறந்தேன் அப்படியெல்லாம் அவங்க சொல்றாங்கன்னு வைங்களேன், அது உண்மைதானா அப்படின்றத நம்ம யாருக்கிட்ட கேட்க முடியும், யாருக்கிட்ட கேட்டு வெரிஃபை பண்ண முடியும், அதுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் அப்படின்றது ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. அண்ட் ஸ்லீப், டீப் ஸ்லீப், டீப் ஸ்லீப். ரத்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுங்க. ஜென்ம நினைவுகள்லாம் வருது அப்படின்லாம் சொன்னது உண்டா? உண்டு. நான் ஒரே ஒரு நபரை அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கேன். உங்களுடைய சைல்டுஹுட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறதா இமேஜின் பண்ணுறீங்க? இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த எகிப்து நாட்டினுடைய ராணி கட்டட வேலைகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்வையிடுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ராணிகிட்ட இவர் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை ராணி ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா கத்தி எடுத்துட்டு வர்றாரு. இதுதான் அந்த நபருக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய கனவு. இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தானே சார்? ஆமாம். எந்த ஏஜில் உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அந்த டிஸ்கம்ஃபோர்ட்டை ஃபீல் பண்ண அந்த மொமெண்ட்டுக்கு நீங்கள் போங்க ரத்னா. நான் ஈஜிப்தியன் சிட்டிசன் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ என்கிட்ட அந்த ஈஜிப்தியன் லாங்குவேஜில் பேசுங்களேன், ஏன் தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் அப்படியே அந்த கண்ணை மூடி அப்படியே தான் இருக்கார். ரத்னா, ஜஸ்ட் இமேஜின், அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டை இன்றைக்கி வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு நம்ம பேசும்போது வந்து முன் ஜென்மம், இப்போ இருக்கக்கூடிய ஜென்மம், இது கடந்த ஒரு ஜென்மம் இருக்குது, இப்படியெல்லாம் பேசப்படுது. நிறைய மதங்களுடைய நம்பிக்கையும் அது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தீர்ப்பு நாள் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அது குறித்தான ஒரு நம்பிக்கை அப்படின்றது மக்கள் மத்தியில் உண்டு. இப்போ இதெல்லாம் கடந்து இப்போ சமீப காலத்தில் உண்மையிலே முன் ஜென்மம் ஒன்று உண்டான்னு பெருவாரியாக மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஹிப்னோ தெரப்பிஸ்டாக இருக்கீங்க, உங்களுடைய பார்வையில் இது சரியா, எப்படி முன்ஜென்மம்னு ஒன்று உண்டா? ஒரு ஹிப்னோ தெரப்பிஸ்டாக என்னுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது முன்ஜென்மம் மறுஜென்மம் இதை ரீஇன்கர்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபினோமினாவாக நம்முடைய மைண்டில் இருக்கே தவிர அது உண்மையிலுமே ஆக்சுவலி வேலிடேட்டடா, சயின்டிஃபிக்கலி வேலிடேட்டடா, அதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அப்படின்றது ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. இதுதான் ஒரு ஹிப்னோ தெரப்பிஸ்டாக நம்ம பார்க்குறோம். அது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நம்பிக்கை அப்படின்றது இருக்கும். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறத நாம் வந்து முழுக்க முழுக்க மதிக்கிறோம். ஆனால் இது நம்பிக்கையாக மட்டுமே இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, இதெல்லாம் எங்கள் நம்பிக்கைங்க, இது சயின்ஸ்குள்ளே வராதுங்க, சயின்ஸை நீங்கள் தனியாக வச்சுங்க, சயின்ஸை இது கூட போட்டு நீங்கள் கலக்காதீங்க அப்படின்னு இதை நம்பிக்கையாக வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது தான். ஆனால் இந்த முன்ஜென்மம் மறு ஜென்மம் இதில் எல்லாம் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க அதை எப்படியாவது பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அதுக்கு ஏதாவது ஒரு அறிவியலாக அதை காமிச்சிட முடியாதா அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படுறாங்க இல்லையா? அப்படி அறிவியலாக அதை காட்ட முயற்சிக்கும் பொழுது தான் அறிவியலாளர்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வெறுமனே ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும்போது அதில் அறிவியல் ஆராய்ச்சி அப்படின்னு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு அறிவியல் அடையாளம் புகுத்தப்படும் பொழுது அதை பற்றின அறிவியல் ஆராய்ச்சிகளும் நடத்தப்படுது. எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் சார்? ஏன்னா இப்போ இம்மை மறுமை அப்படின்லாம் நம்ம பேசும்போது இது குறித்த ஆராய்ச்சிகள்லாம் எந்த அளவில் நடந்திருக்கு? அதாவதுங்க, இப்போது ஹிப்னோ தெரப்பி அப்படின்னு நம்ம பண்ணுறதுல ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஏஜ் ரெக்ரெஷன் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்று பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன். இது ரெண்டுமே ரெக்ரெஷன் அப்படிங்கிறதுல வரும். இந்த ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால இந்த ரெக்ரெஷனை பெரும்பாலும் ஹிப்னோ தெரப்பிஸ்ட் பண்ணுறது இல்லை. ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, அல்லது ஆங்ஸைட்டி இருக்குது, அல்லது டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எதனாலங்க இந்த ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, ஜாபில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் இன்செக்யூர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், வேலை திடீர்னு போயிருச்சுன்னா எதிர்காலம் என்னாகிறது அப்படின்ற பயம், இதெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வருது அப்படின்றப்போ அவங்களால அதற்கான காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது இல்லையா? அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான காரணத்தை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆள் மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நாம் அவங்கள
ஹிப்னோதெரப்பி மூலமாக அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம் ஹிப்னோசிஸில், உறக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போகும் பொழுது அந்த பிரெயினானது லாஜிக்னுடைய தாக்கத்திலிருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா விடுபட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வர்றீங்கன்னா, சார் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது சார், மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கங்களேன், ஹாப்பியாக இருங்களேன், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன், அவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வைங்களேன், இவர் ஈஸியாக சொல்லிட்டாருப்பா, அதை செயல்படுத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நான் சொன்ன விஷயத்தையே கூட உங்கள் லாஜிக் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கும், லாஜிக் அதுக்கு தடையாக நிற்கும். இந்த ஹிப்னோதெரப்பியில் ஒருத்தருக்கு நாம் ஹிப்னடைஸ் பண்ணும் பொழுது அந்த லாஜிக் ஒரு ஓரமாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நாம் சொல்லக்கூடிய சஜஷன்ஸ் அவங்க ஆள் மனசில் போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மனநிலையில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். இதுதான் நம்ம ஜென்ரலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த ரெக்ரெஷன் அப்படின்றது யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை என்னன்றத அவங்களாலே சொல்ல முடியல, அவங்களுக்கே காரணம் தெரியல அப்படின்னா அவங்க ரெக்ரெஷன் தேவை, என்னால் இப்போ என்னுடைய ப்ராப்ளத்துக்கான காரணம் என்னன்றதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நான் ஒரு 4-5 வருஷமாக இந்த ப்ராப்ளம்னால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை என்னை ஹிப்னடைஸ் பண்ணி ஒரு 5 வருஷத்தை அப்படியே ரீவைன் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்னென்னவெல்லாம் இருந்தது, இந்த ப்ராப்ளம் எதனால் ஏற்பட்டது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஏஜ் ரெக்ரெஷன் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் நாம் பண்ணலாம். ஆனால் இந்த ஏஜ் ரெக்ரெஷன் நம்ம பண்ணும் பொழுது அவங்க பேசுகிறாங்க இல்லையா, ஹிப்னடைஸ் பண்ணி அவங்கள ஆள் நிலைக்கு கொண்டு போயாச்சு, ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் ரீவைண்டு போயிட்டீங்க, பாஸ்ட்டுக்கு போயிட்டீங்க, இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஆள் மனசில் என்னென்னவெல்லாம் தேங்கி இருக்கோ, ஆள் மன பதிவுகளாக இருக்கோ அது வெளியில் வரும். என்னோடய எக்ஸாம்பிளே நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ போன வருஷம் 2023 மே மாதத்தில் ஒரு பையனை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த பையனுக்கு இப்போ 15 வயசு, 10th ஸ்டாண்டர்ட் எழுதி முடிச்சிருக்கார், சம்மரில் இந்த மே மாதம் ஹாலிடேஸில் இருக்கார். அவரோட அப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், அவர் சொல்கிறார் என் பையன் லாஸ்ட் ஒரு 2 வருஷமாகவே டவுனாகவே தான் இருக்கான், என்னன்னே தெரில, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருந்த பையன் இப்போ ஆக்டிவாக இருக்கிறது இல்லை, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் இப்போ நல்லா படிக்கிறது இல்லை, என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். அந்த பையன்கிட்ட கேட்டால் எனக்கும் தெரியல அங்கிள், அதுக்கான காரணத்தை என்னாலையுமே கண்டுபிடிக்க முடியல, எனக்கும் தெரில, நான் ஏன் டவுன் ஆனேன் அப்படின்றது எனக்கே தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த 15 வயசு பையன் எனக்கு சஜஸ்ட் பண்ணுறான், அங்கிள் எனக்கு நீங்கள் ஏஜ் ரெக்ரெஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு. உங்களுக்கு 15 வயசாக இருக்கும் பொழுதோ எனக்கு 15 வயசாக இருக்கும் பொழுதோ இப்படி ஒரு வார்த்தையே நமக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது எல்லார் கையிலையும் இருக்கிறதுனால பசங்க இதை பற்றியெல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா. சரின்ட்டு அந்த பையனோட போக்கிலே நம்ம போகலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனுடைய மனசில் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் கிரியேட் ஆச்சு, அதை வேணால் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பையனை நானும் ஹிப்னோதெரப்பி பண்ணி உங்களுடைய வயசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனசுக்கு சஜஷன்ஸ் கொடுத்து 2021 மேவுக்கே கொண்டு போயாச்சு. 2021 மேலே தான் கோவிட் செகண்ட் லாக்டவுன், எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க, சினிமா எதுவுமே ரிலீஸ் ஆகலை, சினிமா தேட்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகி இருக்கு, அந்த நேரத்தில் எந்த பாட்டுமே ரிலீஸ் ஆகலை. நாம் ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணோம் அப்படின்னா கூட அந்த பாட்டு உள்ளுக்குள்ளே போய் அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மெமரியை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2021 மார்ச்சில் சந்தோஷ் நாராயணனுடைய டாட்டர் 2021 மார்ச்சில் ஒரு ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, என்ஜாயி என்ஜாமி, அந்த பாட்டெல்லாம் நான் போட்டு விட்டேன். சரி, இந்த பாட்டை காதில் கேட்கும் பொழுது இந்த பாட்டு தான் நம்ம 2021 கேட்டோம்ல, அது கூட எந்தெந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குது அதெல்லாம் அந்த பையன் சொல்லுவானா அப்படின்ட்டு. ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த பையன் நான் ஹிப்னடைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் அப்படியே இப்படியே இருக்கான், சொல்லுங்கள் இப்போ நீங்கள் 2021 மேலே இருக்கீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படியே அந்த பையன் நிமிர்றான். நிமிரும்போதே தெரியுது
இவ்வளவு நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பையன், ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்கக்கூடிய பையன், இப்படி நிமிரும் போதே நம்ம கேள்வி கேட்குறோங்கிறது அந்த பையனுடைய கான்ஷியஸ்னஸ்க்கு போகுது. இவருக்கு நம்ம ஏதாவது ஒரு பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும் போது என்ன பதில் சொல்கிறதுன்னு கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றது தெரியுது. அப்போ அந்த பையன் இன்னும் டீப் லெவலுக்கு போகலை அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சஜஷன்ஸ் கொடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் ஆச்சு. டீப் லெவல் கொண்டு போனதுக்கு அப்புறமா அந்த பையன் என்ன தெரியுமா சொல்கிறான், இப்போது நான் பைக் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அப்பாவோட பைக் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அப்பா என்ன திட்டுறாரு, நீ ஏன்டா 13 வயசு தான் ஆகுது, இப்போ உனக்கு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்க, 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சு முடிச்சிருக்க, இப்போ போய் நீ ஏன் பைக் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு இது தேவையா, இன்னும் நீ லைசன்ஸ் வாங்குறதுக்கே 5 வருஷம் இருக்கு, ஒழுங்காக சைக்கிள் எடுத்து ஓட்ட வேண்டியது தானே, இல்லை பைக் எடுத்து ஓட்டி தான் பழகணும் அப்படின்னா மெதுவாக ஓட்ட வேண்டியது தானே, இப்படி வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கியே, எங்களுக்கு ஒரு பையனாச்சே, நீ உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, நானும் உன் அம்மாவும் என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி அப்பா என்ன ரொம்ப திட்டுறாரு, ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த கோபம் காரணமாக நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்பாவை அடிச்சிட்டேன், ஓ ஓங்கி அப்பாவை அரைஞ்சிட்டேன். அரைஞ்சதுலேருந்து எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு, அப்பாவை நான் அடிச்சிருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சியே என்னை ரொம்ப லோவா ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு அந்த பையன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதை அவங்க அப்பாட்ட கேட்குறேன், சார் உங்க பையன் உங்களை அடிச்சானா அப்படி இல்லை அப்படின்றாரு. சார் கொஞ்சம் சொல்லுங்க, உங்க பையனுடைய ப்ராப்ளம சால்வ் பண்ணணும், என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க, உங்க பையன் உங்களை அடிச்சானா அப்படின்னு கேட்கும்போது, சார் என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம், உங்ககிட்ட ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் சொல்றேன், என் பையனை நான் திட்டுனது உண்மைதான், ஆனால் பையன் என்ன அடிக்கலை, பையன் கை கூட ஓங்கலை, பையன் ஆனால் அந்த நேரத்தில் கோபத்தில் இருந்தான் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொன்னார். இப்போ இது என்னவாக நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, ஏன்னா எக்ஸாக்ட் கன்க்ளூஷனுக்கு யாருனாலே வர முடியல, இது வந்து அந்த நேரத்தில் அப்பா திட்டியிருக்காருல்ல, அப்பா மேலே கோபம் இருந்திருக்குல்ல, அதே ஞாபகத்தோடு அந்த பையன் தூங்க போயிருந்திருக்கலாம். நாம் என்ன நினைவுகளோடு தூங்க போகிறோமோ அந்த நினைவுகள் எல்லாம் தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம பிரெயின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் அசோசியேட் பண்ணும், கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணும்ல, அப்படி ரீஆர்கனைஸ் பண்ணும் பொழுது ஒரு ஃபால்ஸ் மெமரி கனவுல கிரியேட் ஆகிருக்கலாம், அப்பா திட்டுறாரு, அப்பாவை திரும்ப ஓங்கி அடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் மெமரி தூக்கத்தில் கிரியேட் ஆகிருக்கலாம், கனவுல கிரியேட் ஆகிருக்கலாம், அதவே உண்மைன்னு அந்த ஆள் மனசு நம்பி இருக்கலாம். இது அந்த பையனை நான் டீல் பண்ணப்ப அந்த பையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, 2023 இந்த சம்பவம் நடந்தது, ஆனால் அந்த பையனை 2 வருஷம் ரீவைண்ட் பண்ணி 2021 மே மாதத்துக்கு நான் கொண்டு போகிறேன். அது அந்த பையனுடைய இந்த ஜென்மத்து ஞாபகம் தான். இந்த ஜென்மத்து ஞாபகத்தை அந்த பையன் சொல்லும் பொழுது உண்மைக்கு புறம்பான கற்பனையான விஷயம், பொய்யான விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த பையன் பர்பஸாக பொய் சொல்லலை, ஆள் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு, வெளியில் வந்திருக்கு, அது கற்பனையான எண்ணம். உண்மைக்கு புறம்பான ஒரு கற்பனையான எண்ணத்தை அவங்க வெளிப்படுத்தும் பொழுது, அதுவே ஒரு போலியான நினைவாக அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆகும் பொழுது, முன் ஜென்மம் அப்படின்றத நாம் எப்படி வேலிடேட் பண்ண முடியும்? இப்போ அவங்க அப்பா பக்கத்தில் இருந்தார், சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பையன் உங்களை அடித்ததா சொல்கிறான், அது உண்மையா, நடந்துச்சா அப்படின்றப்போ அப்பா இல்லை சார் அப்படின்னு சொல்கிறார். அப்பாட்ட உடனே கேட்டோம், வெரிஃபை பண்ணிட்டோம்ல, இப்போ உங்களுக்கு ஏஜ் ரெக்ரெஷன் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு போன ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்போ அவரை நம்ம ஹிப்னோ தெரப்பி பண்ணி அவர் போன ஜென்மத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்லாம் கேட்கும்போது, போன ஜென்மத்தில் நான் அரசனாக பிறந்தேன் அல்லது ஒரு மிருகமாக பிறந்தேன் அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அது உண்மைதானா அப்படின்றத நம்ம யார்கிட்ட கேட்க முடியும், யார்கிட்ட கேட்டு வெரிஃபை பண்ண முடியும்? அப்போது இந்த ஹிப்னோ தெரப்பியில் இந்த ஏஜ் ரெக்ரெஷனாக இருக்கட்டும், பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனாக இருக்கட்டும், இதை நாம் உண்மை அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் என்கரேஜ் பண்ணலை, என்டர்டெயின் பண்ணலை, ஆனால் அது ஒருத்தருக்கு ஆழ்மன பதிவுகளாக இருக்குது, அது அவங்கள ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிது. அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை போக்குறதுக்கு நாம் இதெல்லாமே உங்கள் மனசு தாங்க காரணம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், கவுன்சிலிங் கொடுத்து நாம் புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். இல்லை அப்படி உங்ககிட்ட யாராவது வந்து எனக்கு முன்ஜென்ம நினைவுகள்லாம் வருது அப்படின்லாம் சொன்னது உண்டா? உண்டு.
நான் ஒரே ஒரு நபரை அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, என்ன சொன்னார் அப்படின்னா, சார் எனக்கு டெய்லி நைட்டு கனவு வருது. கனவுல வந்து ஒரு மன்னர் குதிரையில் வர்றாரு, ஒரு பெரிய வாள் எடுத்துகிட்டு வர்றாரு. என்னை வந்து ஒரே வீசா வீச்சு அந்த ஒரே வீச்சு வீசிடுறாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் நான் கண்ணை முழிச்சிட்றேன். கண்ணை முழிச்சு பெட்லேருந்து எழுந்திரிச்சு உட்காந்துடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது சார். இந்த கனவு ஒரே ஒரு நாள் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் அது ஏதோ ரேண்டம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருந்திருப்பேன். இந்த கனவு எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை இது என்னுடைய முன்ஜென்மமாக இருக்குமோ அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். எது கூடயுமே இந்த கனவு அப்படிங்கிறது கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ முன்ஜென்மமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அதுதான் அவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே. டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அவரையும் நல்ல ஆள் நிலைக்கு கொண்டு போயாச்சு. அவரையும் கொண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, போன ஜென்மத்தில் அவர் எகிப்து நாட்டில் பிறந்திருக்கார். எகிப்து நாட்டில் பிறந்திருக்காரு. அப்போ அந்த பிரமிடுகள்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கே இவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபராக வேலை பார்க்குறாரு. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த எகிப்து நாட்டினுடைய ராணி கட்டட வேலைகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்வையிடுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ராணி கிட்ட இவர் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த ராணி ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா கத்தி எடுத்துட்டு வர்றாரு. இதுதான் அந்த நபருக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய கனவு. இதைத்தான் அவர் சொல்றாரு. இல்லை இது கனவா இல்லை நீங்க டெஸ்ட் பண்ணும்போது அவர் சொன்ன டெஸ்ட் பண்ணப்ப அவர் சொல்றாரு இந்த கனவுக்கான காரணம் என்ன அப்படின்றத நார்மலாக அவரை லாஜிக்காக உட்கார வச்சு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்றாரு. இது ஒருவேளை முன்ஜென்மமாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வழியிலே போய் அது என்னதான் சொல்ல வர்றாரு, இவருடைய ஆழ்மன பதிவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்றதுக்காக அவரை ஹிப்னடைஸ் பண்ணி டீப் லெவலுக்கு கொண்டு போய் அவரை பேச வைக்கிறோம். ஸோ இப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அந்த ஈஜிப்த் ராணி கிட்ட வந்து இது மிஸ்பிஹேவ் பண்ணனால அந்த ராஜா கோவம் வந்து இது பண்ணாரு. ஆமா, இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்டா தானே சார்? ஆமா, இது கிளியரான ஸ்டேட்மெண்டாக இருக்கு. ஆனா இது அவருடைய கற்பனைன்னு நான் எந்த இடத்துல தெரியுமா கண்டுபிடிச்சேன். நான் கேட்டேன், சார் நீங்க தமிழ்நாட்டில் பிறந்து எகிப்து நாட்டுக்கு போனீங்களா, அங்க போய் வேலை செய்ய போனீங்களா, அல்லது போன ஜென்மத்தில் எகிப்திலேயே பிறந்து வளர்ந்த ஒரு ஈஜிப்தியன் சிட்டிசனா நீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஈஜிப்தியன் சிட்டிசன் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ என்கிட்ட அந்த ஈஜிப்தியன் லாங்குவேஜில் பேசுங்களேன், ஏன் தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் அப்படியே அந்த கண்ணை மூடி அப்படியே தான் இருக்கார். அவர்னால ஒரு வார்த்தை கூட அந்த ஈஜிப்தியன் லாங்குவேஜில் பேச முடியலை. அப்போது அவர் முன்ஜென்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்ஜென்ம நினைவுகள் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உண்மையிலுமே அவருடைய முன்ஜென்மமாக இருந்ததுன்னா, அவர் ஒரு ஈஜிப்தியன் சிட்டிசன் தானே அவர் சொல்கிற சொல்படியே கேட்டோன்னா, அப்போ அதை ஒரு ஈஜிப்தியன் லாங்குவேஜில் தான் என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி அவர்னால பண்ண முடியல. அப்போ இதுலேருந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் அவர் அதுக்கான ஒரு ஆன்சரோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது எதுவும் இல்லை. அவரை ஈஜிப்தியன் லாங்குவேஜில் பேசுங்க பேசுங்கன்னு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர்னால பேசவே முடியல, ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்கப்புறமா இந்த ஒன்று தான் அவருக்கு மனசில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சஜஷன்ஸ் நாம் கொடுக்குறோம். எப்படி சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னு, நீங்கள் மன்னர்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்டீங்க, மன்னர் உங்களை மன்னித்து விட்டுட்டாரு. ஏன்னா அவருனுடைய ஆள் மனசே அவருக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் பிளேவை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி கிரியேட் ஆச்சுன்றது அவருக்கே தெரியல. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது அவருக்கு ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டை க்ரியேட் பண்ணுது இல்லையா. அந்த டிஸ்கம்ஃபோர்ட் அவரை சுதந்திரமாக செயல்பட விடாமல் ஏதோ ஒரு லோவாக ஃபீல் பண்ண வைக்கிது. இல்லை, தூக்கமின்மை பிரச்சனையை கூட ஏற்படுத்துது. அதே கனவு திரும்ப திரும்ப வந்து அவரை சரியாக தூங்க விடாமல் பண்ணுதுன்றப்போ இதுதான் அவருடைய பிரச்சனைங்கிறப்போ அந்த பிரச்சனைக்கு நாம் எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இது சயின்டிஃபிக்கலி உண்மைதானா, முன்ஜென்மம் அப்படிங்கிறது உண்மையிலுமே இருக்கா, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலையே, அப்போது உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு விதமான உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை அவங்க பாதையிலே தான் நம்ம போய் ஹேண்டில் பண்ணணும். முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரத்தால் அறுக்க வேண்டும்னு சொல்கிற மாதிரி அவர் பாதையிலே போய் மன்னர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, மன்னரும் உங்களை மன்னிச்சிட்டாரு,
அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளேல சின்னதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இப்ப அவரு நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப அந்த கனவுகள் வர்றதில்லை. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஓகே சார். ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இப்பவும் செய்தித்தாள்கள்ல வர்றதுண்டு இந்த வினோத செய்தி, உலக நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஆச்சரியமான செய்திகள் அப்படின்ற பக்கத்தில் இந்த மாதிரி குறித்த விஷயங்கள் வருது. முன்ஜென்ம ஞாபகம் ஒருத்தருக்கு வந்தது. அவர் ரொம்ப சின்ன வயசு தான், இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கும் போதே கூட இன்னொரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியாக அந்த அரண்மனையோ இல்லைன்னா அந்த வீடுகளோ இருந்த அறைக்குள்ளே இது தான் இருந்தது, இந்த இந்த இடங்கள் இதுதான்னு சொல்லி அவங்க காமிக்கிறாங்க. இங்கே தான் நான் வாழ்ந்தேன், இது என்னுடைய மறுபிறவின்லாம் சொல்கிறாங்கன்னு இந்த மாதிரி செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு இதனுடைய உண்மைத்தன்மை இருக்குன்றது கேள்வி தான். ஆனால் இந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்க்கும்போது அடடா ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற எண்ணம் வருது இல்லையா? இது மாதிரி எல்லாம் நடக்கிறது உண்டா? 2000வது வருஷத்துல ரிச்சர்ட் வைஸ்மேன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட், ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட், அவரு விட்னஸ் அப்படின்னு ஒரு டிவி ஷோ நடத்துறாரு. அவரு சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல, குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் அது பத்தின ஞாபகங்கள்லாம் வருதுன்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களே எல்லாம் அவங்களுடைய மனநிலையை ஆராயறாரு. ஆராய்ஞ்சு அதுக்கும் அவங்களுடைய முன்ஜென்மத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்யும் பொழுது நிறையா குழந்தைங்களை அந்த ஆய்வுக்கு உட்படுத்துறாரு. அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது என்னுடைய முன்ஜென்மம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிற இடத்துல அப்படி ஒரு வீடு இருக்குது, அவங்க சொல்கிற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு உள்வாங்கின விஷயங்களாகவும் மீடியா மூலமாக கன்சியூம் பண்ணின விஷயமாகவும் தான் இருக்கு. ஒரு மீடியாவில் இவங்க சின்ன வயசுல பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். 7 வயசா இருக்கும் பொழுது ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறாங்க டிவியில். அதில் வந்து ஏதோ ஒரு சுற்றுலா தலத்தை வந்து சுற்றி காட்டுறாங்க. இந்த சுற்றுலாத்தலம் இப்போ நம்ம அந்த ஆங்கர் சொல்றாரு, இப்போ நம்ம இந்த ஊர்ல இருக்கோம், இந்த ஊர்ல இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்குது, இப்படி ஒரு பில்டிங் இருக்குது, அந்த இடத்துல நின்று தான் நான் பேசுகிறேன், இந்த இடத்தினுடைய சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த ஆங்கர் சொல்கிறார். இந்த மாதிரி டிவி மூலமாகவோ வேறு ஏதோ சோர்ஸ்லையோ அந்த இன்ஃபர்மேஷனை உள்வாங்குறாங்க. உள்வாங்கிட்டு நாளடைவில் அதை மறந்துடுறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து அந்த மைண்டு வேறு சில விஷயங்கள்ல அவங்களுக்கு எங்கேஜிங்காக இருக்கும் இல்லையா, படிக்கிறது விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்களில் எங்கேஜ் ஆகி இருக்கிறதுனால இப்படி ஒரு விஷயம் அவங்க ஆள் மனசுக்குள்ளே போனது அவங்களுக்கே தெரியல. அப்போது அந்த மாதிரி நபர்களை ஒரு ஹிப்னோ தெரப்பி அதுக்கு உட்படுத்தும் பொழுது, இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படிங்கிறதுக்கு உட்படுத்தும் பொழுது என்னுடைய முன் ஜென்மத்தில் நான் அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பார்த்தா அதே இடத்த போய் பார்க்கும் பொழுது இவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் இது எதுவுமே அவங்க முன் ஜென்மத்தில் உள்வாங்கின விஷயம் கிடையாது. அப்போ எந்த இடத்துல நம்ம இதெல்லாம் டிவி ஷோ வச்சு தான் அவங்க சொன்னாங்கன்னு கன்க்ளூஷனுக்கு வரும்? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ரிச்சர்ட் வைஸ்மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதை பற்றி நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காரு. அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆராய்ச்சியில் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை வந்து அவர் அனக்டோட்டல் ஃபேலசி அப்படிங்கும் சொல்கிறாரு. இப்போ அனக்டோட்டல் ஃபேலசி அப்படின்னா ஒருத்தருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதை வச்சு அதுவே உலகம் ஃபுல்லாக அதுதான் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை சிலருக்கு இருக்கும். இப்போது ஸ்மோக் பண்ணுறது அப்படிங்கிறது உடம்புக்கு கெட்டது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது நம்முடைய நுரையீரலை பாதிக்கும், கேன்சரை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எவ்வளவோ ரிப்போர்ட்ஸ் சொல்லுது இல்லை. ஆனால் சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னுடைய தாத்தா ஸ்மோக் பண்ணாருங்க, ஒரு நாளைக்கு 10 சிகரெட் ஸ்மோக் பண்ணுவார், 92 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார், 92வது வயசில் தான் அவர் மரணம் அடைஞ்சார், அவர் மரணம் அடைகிற வரைக்கும் அவர் உடம்புல ஒரு ப்ராப்ளம் கூட இல்லை, ஒரு சின்ன வியாதி கூட இல்லை, ஒரு ரொம்ப மோசமான மரணம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக படுத்து தூங்கிட்டு இருக்கும்போதே படுக்கையிலே அவருக்கு உயிர் போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அப்போது அவங்க தாத்தாவுக்கு 92 வயசு வரைக்கும் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தார், அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற அந்த ஒற்றை அனுபவத்தை பொதுப்படையாக மாற்றி எல்லாருக்கும் அப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அனக்டோட்டல் ஃபேலசி அப்படின்னு பேர். இந்த மாதிரி அவர் ரிச்சர்ட் வைஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ நடந்த ஒரு அனுபவத்தை வச்சு
இது எல்லா பக்கமும் இப்படி தான் நடக்கும், உலகம் முழுவதும் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு தியரியை நாம் எழுதிட முடியாது. அதுக்கு போதுமான அளவு ரிசர்ச் இருக்கணும். ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சா அல்லது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சா, அதுக்கு அந்த டேட்டா கலெக்ஷனுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சாம்பிளிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கா, ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்கா, சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கா, ஸ்னோபால் சாம்பிளிங்கா, அல்லது இந்த மாதிரி நிறைய சாம்பிளிங் மெத்தட்ஸ் அப்படின்றது இருக்குது. எந்த சாம்பிளிங் மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன மாதிரியான ரிசர்ச் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ரிசர்ச் டூல்ஸ்னுடைய முடிவில் நீங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றீங்க, அந்த ரிசர்ச்சினுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச்னு பண்ணோன்னா அதுக்கு இன்புட், அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், அவுட்புட் இவ்வளவும் கிளியராக இருக்கணும், ஒரு ஸ்ட்ரீம் லைனாக இருக்கணும். அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரிசர்ச் மேகசின்லேயோ, ஒரு ரிசர்ச் கான்ஃபரன்ஸ்லேயோ, அல்லது ஒரு சயின்டிஃபிக் ஃபோரம்லேயோ அதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பேனல் எல்லாரும் பார்த்து இது கரெக்டான ரிசர்ச் தான் அப்படின்ற அப்ரூவல் கொடுத்துருக்கணும். அப்போ தான் இது ஒரு சயின்ஸாக மாறுமே தவிர அது வரைக்கும் இதுக்கும் சயின்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறத ரிச்சர்ட் வைஸ்மேன் தன்னுடைய ரிசர்ச்சில் சொல்கிறாரு. அவர் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது இந்த அனக்டோட்டல் ஃபேலசி அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இப்போது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லும்போது ESP அப்படின்னு நம்ம பேசுகிறோம், ஏதோ ஒன்று நடக்க போகிறது முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி அப்படின்றது, இது இது உண்மைதானா, இது அறிவியல் ஏற்றுக்குதா? அறிவியல் அப்படின்றத அறிவியல் இந்த ESP-யை எப்படி பார்க்குதுன்னா இதை ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு பார்க்குது. ஓகே, இப்போ நாளைக்கு நான் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு இப்போ மனசால் நினைக்கிறேன், நாளைக்கு அவரை நான் பார்த்துறேன். அப்போது நான் அவரை பார்க்கணும்னு நினச்சது ஒரு இன்சிடெண்ட், அவர் நாளைக்கு என் கண்ணு முன்னாடி வந்தது ஒரு இன்சிடெண்ட். அப்போது இந்த ரெண்டு தன்னிச்சையான நிகழ்வுகளும் ஏதோ ஒரு பாயிண்டில் கோஇன்சைட் ஆகுது, அதனால இதை சக நிகழ்வுகள் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனக்டாட்டல் ஃபேலசி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இது எல்லாமே கோஇன்சிடென்ட்டா தான் கன்சிடர் பண்றாங்க. கோஇன்சிடென்ட்டா தான் கன்சிடர் பண்றாங்க. நீங்க இந்த சீக்ரெட் புக் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நிறைய பேர் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு நம்ம திரும்ப திரும்ப நினைக்கும் போது நம்ம என்ன அலைகளே அதை உண்டு பண்ணோம் அப்படிங்கும் போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஒருத்தர் போகும்போது அங்க கார் பார்க்கிங் எனக்கு வேணும்னு நான் நினைச்சிட்டே டிரைவ் பண்ணுவேன், போகும்போது எக்ஸாக்டா அந்த பிளேஸ் காத்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பாக்குறோம். இதை எப்படி நம்ம வந்து இது எல்லாமே கோஇன்சிடென்ட் அப்படின்னு ஏற்றுக்கிறது? இந்த சீக்ரெட் அப்படிங்கிற புக் வந்தது 2006 ரோண்டா பைரன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் இந்த புக்கை எழுதுனாங்க. இந்த புக் வந்து த லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத இந்த 21st century மிகப்பெரிய அளவுக்கு பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதில் இதை சயின்ஸ் எப்படி பார்க்குது அப்படின்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் பாதி சயின்ஸ் இருக்குது. ஏன்னா அட்ராக்ஷன் அப்படிங்கிறது 10 எழுத்து வார்த்தை, கரெக்டுங்களா? அதில் மொதல் 4 எழுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா பாக்கி 6 எழுத்து மிஞ்சும். என்னென்னா ஆக்ஷன், லா ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை சயின்ஸில் எப்படி சொல்கிறாங்கன்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு ஜேர்னலிசமில் மீடியாவில் ரொம்ப பெரிய ஆளாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போங்க, நாளைக்கே ஒரு இன்டர்வியூவுக்கு போங்க, அல்லது மீடியா சம்மந்தமாக எங்கேயாவது ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதா அங்கே போங்க, போய் நெட்ஒர்க்கிங் பண்ணுங்கள், மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்களோடையெல்லாம் பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க, அந்த கான்ஃபரன்ஸில் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மீடியா, ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஜேர்னலிசம், அந்த மாதிரிலாம் நிறையா பேச்சாளர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை அந்த டாப்பிக்கில் எல்லாம் பேசுவாங்க, அதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு உங்களை அனுப்பி வச்சோம் அப்படின்னு வைங்களேன், நீங்கள் போவீங்க கற்றுக்குவீங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதாக விஷுவலைஸ் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு அந்த கான்ஃபரன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டதாகவும் அந்த கான்ஃபரன்ஸில் நிறையா மனிதர்களை நீங்கள் சந்திக்கிறதாகவும் அவங்க கூட நெட்ஒர்க்கிங்கை கிரியேட் பண்ணுறதாகவும் இந்த மாதிரியெல்லாம் இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தரை இமேஜின் பண்ண வைக்கிறதன் மூலமாக உங்களுடைய பிரெயினில் அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிறதன் அடிப்படையில் சில நியூரான்ஸ் அப்படிங்கிறது உருவாகும், அந்த நியூரல் பாத்வேஸ் அப்படிங்கிறது உண்டாகும். அந்த நியூரான்ஸ் எல்லாமே
ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா போதும், இம்மிடியேட்டாக ட்ரிகர் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஷூ லேஸ் கட்டுறீங்கல்ல, ஷூ லேஸ் எப்படி கட்டுறீங்க அப்படின்னு வார்த்தைகளால் நீங்கள் விவரிக்கணும் அப்படின்னா உங்களால் விவரிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக சொல்லும் பொழுதே என்ன பண்ணும் அப்படின்னா கை இப்படி போகும் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதே. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஷூ லேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணி பழக்கப்பட்டதுனால அது உங்களுடைய மசில் மெமரியில் ஸ்டோர் ஆகிடுச்சு. அதுக்குன்னு ஒரு நியூரான் இருக்குது. அந்த ஷூ டை பண்ணுற அந்த பர்டிகுலர் மெமரியை ஒரு நியூரான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நியூரான் ட்ரிகர் ஆகும் பொழுது அது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கையை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா அந்த மூமெண்ட்டை கொண்டு வந்துடுது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறீங்க, ஜேர்னலிஸ்டாகவே நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க, ஜேர்னலிஸ்டாகவே விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த நியூரான் இன்னமே ஸ்ட்ராங் ஆகுது. அந்த ஸ்ட்ரென்தண்டு நியூரானோட அவங்க ஆக்ஷனில் இறங்கும் பொழுது ரிசல்ட்டை ரொம்ப வேகமாக அடையிறாங்க. ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் பாதி உண்மை அப்படின்றதும் இருக்கு. ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்கான பலன், ஆமாம், உங்களை ஒரு கோலை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண வச்சு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து உங்களை ஆக்ஷன் அந்த கோல்னுடைய கிளாரிட்டியோட அந்த கன்சிஸ்டன்சியோட நீங்கள் ஆக்ஷனில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். வெறுமனே விஷுவலைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டாக என்னை இமேஜின் பண்ணுறேன், நான் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டாக என்னை விஷுவலைஸ் பண்ணுறேன், ஒரு ஜேர்னலிஸ்டாகவே என்னை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு அந்த புக்கில் சொல்லியிருக்கிற மாதிரி எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ஜேர்னலிஸ்ட் ஆக முடியாது. ஸோ அது என்ன சொல், சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது ஒரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி, நம்முடைய பிரெயினில் நாம் செய்ய போகிற விஷயத்துக்கு போதுமான ஒரு கிளாரிட்டியை இந்த விஷயம் கொடுக்குது, அதனால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கிங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாமே நடந்துடும் அப்படின்ற உத்தரவாதம் சயின்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க சார், நம்ம ஹிப்னோ தெரப்பியை பற்றி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஷோர், பண்ணலாமே. ஸோ அந்த ஏஜை எப்படி நம்ம முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத, ஓகே, ஹிப்னோவில் எப்படி பேச வைக்கிறோன்றதை பார்த்துடலாம். ஷோருங்க. எஸ், ஓகே. ஹாய், இப்போ என் பக்கத்தில் மிஸ் ரத்னா. ரத்னா, உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம், அதாவது சின்ன வயசில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட், அந்த சின்ன வயசில் ஏதோ ஒரு ஏஜில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மனசளவில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, அந்த மெமரியை வந்து கொஞ்சம் ஹீல் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான மெமரிஸ்லாம் உங்களுக்குள்ளே இருக்கா? இருக்குது. ரத்னா, என்னோடய கண்ணை பாருங்களேன், நான் எப்போ ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறேனோ அப்போ நீங்கள் கண்ணை மூடி நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ரத்னா, என்னோடய கை மேலே உங்கள் கை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்களேன், நல்ல ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த நக்கல் இருக்கு இல்லையா, மிடில் ஃபிங்கர்னுடைய நக்கல், அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபோக்கஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க ரத்னா, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் ஸ்லீப் டீப் ஸ்லீப் ரத்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் ரத்னா, உங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாடி பார்ட்ஸும் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. யூ ஆர் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட். ரத்னா, உங்களுடைய ஸ்கல் போன் ஏரியாவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரத்னா, இப்போ நீங்கள் அப்படியே உங்களுடைய ஏஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுடைய சைல்டுஹுட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறதா இமேஜின் பண்ணுறீங்க. அந்த சைல்டுஹுட்டில் வாட் எவர் த ஏஜ், எந்த ஏஜில் உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அந்த டிஸ்கம்ஃபோர்ட்டை ஃபீல் பண்ண அந்த மொமெண்ட்டுக்கு நீங்கள் போங்க ரத்னா. ஜஸ்ட் கோ டு தட் பர்டிகுலர் மொமெண்ட். எகைன் ரத்னா, உங்களுடைய ப்ரைவசிக்கு நான் ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். அது என்ன அப்படிங்கிறத என்கிட்ட நீங்கள் சொல்லவே வேண்டாம். அது முழுக்க முழுக்க உங்களுடைய ப்ரைவசி, என்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம், யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஏன்னா கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுனால உங்களுடைய ப்ரைவசிக்கு நான் முழுக்க மரியாதை கொடுத்துக்கிறேன். ரத்னா, இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஏஜில் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டிஸ்கம்ஃபர்ட்னுடைய ஸ்கோர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன ரத்னா சொல்லுவீங்க? வாட் இஸ் யுவர் ஸ்கோர்? 8. ஓகே.
ரத்னா, ஜஸ்ட் இமேஜின், அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் உங்களுக்குள்ள வர்றதா இமேஜின் பண்ணுங்க. யூ ஆர் த ஆத்தர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். எப்படி ஒரு ஆத்தர் ஒரு புக்கெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல இந்த சாப்டர் இப்படி இருக்க வேண்டாம், இதை கொஞ்சம் மாத்தி எழுதலாமே அப்படின்னு ப்ரூஃப் ரீடிங் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க உங்க லைஃப்ல இப்போ ஒரு பர்டிகுலர் சாப்டரை ஓப்பன் பண்ணி ப்ரூஃப் ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சாப்டர் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, அந்த டிஸ்கம்ஃபர்ட்னுடைய ஸ்கோர் 8 இருக்குது. அந்த சாப்டரை ரீரைட் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு வந்துருச்சு ரத்னா. யூ ஆர் த ஆத்தர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப், யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். அதை அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டை, அந்த பர்டிகுலர் டேவை, அந்த பர்டிகுலர் டைம் பீரியடை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எழுதுறீங்க. இப்போ யூ கேன் ரீக்ரியேட் த பர்டிகுலர் சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஓபன் யுவர் ஐஸ் ரத்னா. இப்போ உங்களுடைய ஸ்கோர் என்னன்னு சொல்லலாமா? 2. நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, தேங்க்யூ சார். என்ன நிறைய விஷயங்களுக்கான ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கீங்க. அண்ட் பார்க்குறவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். அண்ட் நேயர்களே, உங்களுக்கும் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது, எந்த விதமான மூட நம்பிக்கைகளுக்கு இது ஒத்துழைக்கணும் அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது. மூட நம்பிக்கைகளை நம்ம எப்போவுமே அறவே அது வேண்டாம்னு தான் நினைக்கிறோம். இருந்தாலும் முற்பிறவை குறித்த நிறைய பேச்சுக்கள் இருக்குது, நம்பிக்கைகள்லாம் இருக்குது. அதை கடந்தும் அறிவியல் அதை எப்படி பார்க்குது அப்படின்றதற்கான ஒரு கலந்துரையாடலா தான் இது இருந்தது அப்படின்றத பதிவு செய்யறோம். நன்றி நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.